அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கஷ்டமே இல்லாமல் எப்படி நம்ம கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணலாம்னோ, அப்புறம் எனக்கு 100% ரிசல்ட் தந்த ஒரு ஃபேர்னஸ் ட்ரிக், அதோடய எனக்கு நடந்த விபரீதங்களையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது காலையில் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:10 ஆகிட்டுருக்கு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங்க்கு கிளம்புவேன். ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேஸ்க்கு மேலவே ஆயிடுச்சு நான் வாக்கிங்க்கு போயிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேஸாக கண்டினியூவாக போயிட்டுருந்தேன். ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதோட கிளம்புறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதோட இன்றைக்கி தான் 1st டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டெய்லி கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா நல்லாவே விடிஞ்சிருச்சு. அந்தமான பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே சீக்கிரமாகவே விடிஞ்சிரும், அதே மாதிரி சீக்கிரமாக பொழுதும் அடைஞ்சிரும். நான் வாக்கிங் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு வெது வெதுப்பான சுடுதண்ணி குடிச்சிட்டு தான் கிளம்புவேன். இப்போ தண்ணியெலாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாக்கிங்க்கு கிளம்பிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா வாக்கிங் மட்டும் போக மாட்டேன், வாக்கிங்கோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்கும் பண்ணிட்டு தான் போவேன். முதல்லலாம் நான் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சேர்ந்து போவோம், ஸோ எல்லோரும் நடந்தே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே கிளம்புறதில்ல, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே கிளம்பிடலான்னு நான் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். முதல்ல எல்லோரும் சேர்ந்து போகும்போது நடந்து போவோம், ஆனால் தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறனால நான் சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கே பார்க் வெளியே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நான் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:30 ஆயிடுச்சு. அதை பாருங்கள், சன்ரைஸ்லாம் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் லேட் ஆகிட்டோம், இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோன்னா நான் உங்களுக்கு சன்ரைஸும் காட்டியிருப்பேன். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்திருக்கும், அந்த கடல்லேருந்து வெளியில் வர மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்க் கிட்ட வந்துட்டேன், சைக்கிளை வெளியில் நிப்பாட்டிட்டு இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கேருந்து நான் எங்கே வர போவேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ளாக் பாயிண்ட் இருக்குது, அங்கே வர தான் நான் நடந்து போயிட்டு திருப்பி வந்துட்டு நான் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புவேன். இங்கேருந்து தெரியுது பாருங்கள் ஃப்ளாகு, அங்கே வர தான் நான் நடந்து போயிட்டு வருவேன். நான் வாக்கிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ ஷூட் பண்ணல, ஏன்னா நம்ம வாக்கிங் பண்ணிகிட்டே ஷூட் பண்ணோன்னா நம்மளுக்கு நடந்த மாதிரியே இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் இடத்துல நின்று ஒரு 2-3 கிளிப் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மெரினா பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஃப்ளாக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் திரும்பி போயிடுவேன், போயிட்டு நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புற வேலை தான். இப்போ வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிட போகிறேன். நைட் ரொம்ப லேட் ஆகுறனால காலையில் தான் நாங்கள் எல்லாம் பாத்திரமும் விளக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமும் விளக்கிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அடுப்பு தான் சுத்தம் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஈஸியான டிப் தான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம கேஸ் அடுப்பு பார்த்திங்கன்னா இப்படி ரிங் இருக்கும், அந்த ரிங்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய்ச்சிட்டு அது பொங்கி விழுந்துருச்சுன்னா இது மாதிரி கருகிரும். நம்ம அடுத்தடுத்து சமையல் பண்ண பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் கருகிக்கிட்டே போகும். அதை எப்படி நம்ம ஈஸியாக கரையை எடுத்துடலான்னு தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி டிப் சொல்ல போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன். காஸ்டிக் சோடா பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கடையிலெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவாகவே தானாக கலந்து விழுந்துடும். இப்போ நான் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி கரையெல்லாம் அதுவாக கலந்துக்கிட்டு வருதுன்னு. இப்போ 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் போதும், கரையெல்லாம் அதுவாகவே வந்துடும். இப்போ ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நான் உங்களுக்கு ஸ்பூனால் எடுத்து காமிக்கிறேன். கரையெல்லாம் பாருங்கள் அதுவாக கொஞ்சம் கலண்டுருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் பாத்திரம் விளக்குற கம்பி இல்லைனா உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரஷ்ஷு ஸ்டீலில் ப்ரஷ் கிடைக்குதுல்ல, அது மாதிரி ப்ரஷ் இருந்தால் கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்தால் போதும், எல்லாமே நல்லா க்ளீனாக வந்துடும். நான் தேய்க்கிறத பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப ஃபோர்ஸாலாம் தேய்க்கலை, லைட்டாக தான் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன்.
அந்த லைட் லைட்டாக நம்ம தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா இருக்கிற கரையெல்லாம் போயிடும். எல்லாம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு க்ளீன் கிளாத்தால் நம்ம தொடச்சி எடுத்துட்டால் போதும், நம்ம அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே சுத்தமாயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் இந்த காஸ்டிக்ஸோட யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் க்ளவ்ஸ் போட்டுக்கணும். க்ளவ்ஸ் போடலைன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இரிட்டேஷன் ஆகும் நம்ம கையில். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் உள்ள ரிங்கையும் அதே மாதிரி கொதிக்கிற தண்ணியும் ஒரு டீஸ்பூன் அளவு காஸ்டிக் சோடா போட்டு இதையும் நான் சுத்தம் பண்ணிக்கிற போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் சுடுதண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அழுக்கெலாம் எப்படி கலண்டு வருதுன்னு. இனி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம எடுத்து பாத்திர கம்பியால் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டால் போதும், நம்மளுக்கு இது ஈஸியாக க்ளீன் ஆயிரும். இந்த தண்ணியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது அழுக்கு எடுத்துருக்குன்னு. நார்மலாக நம்ம எப்போவுமே சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ஏதாவது பொங்கி விழுந்துருச்சுன்னா நம்ம அதை அப்போவே அமர்த்திட்டு க்ளீன் பண்ணிடணும். அப்படி அவசரத்தில் நம்ம க்ளீன் பண்ணாமல் இது மாதிரி ஏதாவது கருத்துருச்சுன்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்கள் கேஸ் ஸ்டவ்வை நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நாஸ்தா வேலை தான். நாஸ்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் சுட போகிறேன். தோசைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வச்சுருந்த சட்னி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், அது ரொம்பவே ஐஸாக இருந்துச்சு. ஐஸை எப்படி டக்குன்னு போக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸில் நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா போதும். 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான அரைச்ச சட்னி மாதிரி ரெடி ஆயிரும். நீங்களும் மீதி இருந்த சட்னி இப்படி இருந்துச்சுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் லீவுனால ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தாக்கு தான் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் தோசை சுட போகிறேன். எப்போவுமே நீங்கள் தோசை சுடுறதுக்கு முன்னாடி ஒரு வெங்காயத்தை வச்சு நீங்கள் இப்படி தடவி விட்டுட்டிங்கன்னா தோசை நல்லா ஒட்டாமல் வரும். அதே மாதிரி நீங்கள் தோசை சுடுறது பார்த்தீங்கன்னா இரும்பு கல்லில் சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் அயன் தான். நான் இது வந்து அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது காஸ்ட் அயன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்லே சீசன் பண்ணியிருப்பாங்க, அதனால நம்ம எந்த தோசை சுட்டாலுமே ஒட்டாமல் கொள்ளாமல் நல்லா வந்துடும். ஆனால் இரும்புக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பழக்க வேண்டியதாக இருக்கும். முட்டை பொறிச்சு அது மாதிரி நல்லா பழக்கினதுக்கப்புறம் தான் நம்ம தோசை சுட்டால் நல்லா ஒட்டாமல் வரும். அடுத்து சட்னி பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் பேக் பண்ணிட்டேன். அடுத்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிமே தான் சுட்டு சாப்பிடணும். பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் தான் சுட்டு கொடுத்து நாங்கள் சாப்பிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பீட்ரூட்டு, ஒரு கேரட்டு, ஒரு ஆப்பிளை சீச்சிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிற போகிறேன். அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு க்ளோயிங் ஸ்கின்னும் ஃபேர்னஸும் உங்களுக்கு கொடுக்கும். இது 100% ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்வேன். இதை நீங்கள் டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் 1 மாதம் குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வேலைலாம் முடிச்சுட்டு லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் ரசம் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மிக்ஸி ஜாரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன், அதோடையே 3 டீஸ்பூன் சீரகம். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை குறக்குறப்பாக அரைச்சிக்கணும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுனால சுத்தமாகவே மறந்துட்டேன் அரைக்கிறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பூண்டு பல்லும், கொஞ்சமாக கை அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம், ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், 2 நல்லா பழுத்த தக்காளியும் வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பல்ஸ் மோடில் நீங்கள் அரைச்சி இது மாதிரி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். கெட்டிப்பால் தண்ணிப்பால் ரெண்டையும் மொத்தமாக தனியாக எடுத்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ரெண்டையும் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரசம் தாளிக்கிற அளவுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு 1 பட்டை மிளகாய் பிச்சு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வாசனையாக இருக்கும், அதேமாதிரி நமக்கு ஜீரணமும் சீக்கிரமாயிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த செலவு ஐட்டத்தெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கு சேர்ப்போம்ல, அந்த அளவுக்கு தான் நம்ம சேர்க்கணும். புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்படி ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ரசம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போயிடும்.
அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டா நம்மளுக்கு தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிரும். இப்போ இந்த ரெசிபி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் ஊற்றின வீடியோ இருந்திருக்காது. ஏன்னா என் ஃபோனில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோன் மறுபடியும் ஹேங் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்த வீடியோவும் டிலீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரெசிபி பார்த்தீங்கன்னா கார்லிக் சிக்கன் நீங்கள் வச்சு செஞ்சுருந்தாங்க, சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணான்னு தான் எடுத்திருந்தேன். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கிளிப்ஸ் டிலீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை என்னால் உங்களோட ஷேர் பண்ண முடியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோட்டிவேட் ஆகி சரி நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணலாம்னு நினச்சி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீடியோஸ் இப்படி டிலீட் ஆகிறத பார்த்து ரொம்பவே டிமோட்டிவேட் ஆகிட்டேன். இனி அடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா புது ஃபோன் எடுத்தால் தான் போடணும்னு நினச்சிட்டே இருந்துட்டேன். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே டிலீட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணவே மனசு வரல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சென்று தான் நான் இப்போ எடிட் பண்ணி போடுறேன். சரி நம்ம இருக்கிற வீடியோ வச்சு நம்ம எடிட் பண்ணி போடலான்னு தான் இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இனி அடுத்த வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் போடணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க எல்லோரும். அப்புறம் வீடியோ பார்த்த எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியலன்னா ஏதாவது ஒரு இமோஜி இல்லைன்னா தம்ஸ்அப்பாவது போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் வீடியோ ரீச் ஆகும். வீடியோ பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.